கோரல் டிரா டூல் பாக்ஸில் கிராப் டூல் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கிராப் டூல் எதுக்காக பயன்படுதுன்னா, ஒரு இமேஜை கட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவையான பகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக கிராப் டூல் பயன்படுது. இப்போது ஃபைலில் இருந்து இம்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது, நான் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற ஃபைல்லேருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணலாம். இப்படி டவுன்லோட் பண்ண ஃபைலை நமக்கு தேவையான பகுதியில் நமக்கு தேவையான பகுதியை மட்டும் கிராப் டூல் மூலமாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பகுதி மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது, இந்த பிளேஸில் உள்ள பகுதி நம்ம அந்த பிளேஸை கரெக்டாக செலக்ட் கிராப் டூல் கொண்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்ஜெக்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதுதான் நமக்கு தேவையான பகுதி. இது போல் ஒரு பாக்ஸவும் ரவுண்ட்லையும் கூட நம்ம நமக்கு தேவையான பகுதியை இதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூலில் பண்ணப்பட்ட ஒரு ஒரு பாக்ஸை நான் கிராப் டூல் வச்சு கட் பண்ணுறேன். இந்த பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த பகுதியை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம், கிராப் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணால் இந்த பகுதி தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியும். இப்போது இந்த அவுட்லைனையும் ஃபில்லையும் தனித்தனியாக நம்ம இதிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். அதே போல் தான் ரவுண்ட் டூல்லையும் கிராப் டூல் வச்சு நம்ம இந்த பகுதி மட்டும் எனக்கு வேணும்னா இந்த பகுதியை கட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஆப்ஜெக்ட் தனியாக பிரித்து எடுக்க முடியும் நம்மளால். இப்போது இது ஃபில் கலர், இது அவுட்லைன் கலர், இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். இதுபோல் பயன்பாடுகளுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கிராப் டூல். தேங்க்யூ.